ராஜபக்சேவை இழிவுபடுத்துவதுடன் தொடங்கியது சென்னை வழக்கறிஞர்களின் போராட்டம். இரண்டு தினங்களுக்கு முன்பு மாணவர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சித்ததை போலவே இன்று வழக்கறிஞர்களும் முயற்சித்தனர். கொண்டு வருகின்ற தீர்மானத்தை திருத்தங்களோடு ஆதரிக்க வேண்டும். இலங்கை மக்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுடைய உரிமை அவர்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் எங்களுடைய போராட்டம் மிகவும் தீவிரமாகும். ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்ற வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போதும் தடுப்பை மீறி உள்ளே நுழைய முயற்சித்தனர் வழக்கறிஞர்களில் ஒரு சிலர். காவல்துறையினரின் பாதுகாப்பு வளையம் பலமாக இருந்ததால் பக்கத்தில் இருந்த மத்திய அரசின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாக்க தொடங்கினர். இலங்கை அரசிற்கு எதிராக தமிழகத்தில் மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் திரைத்துறையினர் வழக்கறிஞர்கள் என நீண்டு கொண்டே செல்கிறது. இதன் வீரியம் இன்னும் அதிகரிக்கும் என்பது உறுதி. அஸ்வினி, ரெட்பிக்ஸ் நியூஸ்.